பாருங்க, பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய வருது. அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணம் சந்திக்கிறோம். எல்லாருமே பிரச்சனையை சமாளிக்கிறதுல ஒரு நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா. சரி, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும், சில மாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அப்புறம் நம்ம தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி எத்தனை தடவை வந்திருக்கிறோம் இல்லையா. பொறுமையாக இருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது தேவையில்லை. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வர்ற மாதிரி சில துன்பங்கள் பிரச்சனைகள் வருது, அதை கடந்துடுறோம் சுலபமாக. ஆனால் சில நேரங்களில் ரொம்ப கொதிப்படையக்கூடிய ஒரு சில சில காரியங்கள் பிரச்சனைகள் வருது. யாரோ நமக்கு தீங்கு இழைக்கிறார்கள், கெடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வெறும் அப்படியே அதை ஸ்மூத் செயலிங் அப்படியே வந்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு நின்று ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டெலிபரேட்டாக நின்று யோசித்து பார்த்து, அடையே இது ரொம்ப பொல்லாத சூழ்நிலையாக இருக்குது, இந்த நேரத்தில் நான் என்னுடைய பொறுமையை இழந்துடக்கூடாது, நான் வந்து எனக்கு இருக்கிற அந்த ரட்சிப்பு, என்னுடைய மீட்பு, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், ஆண்டவரோடு இருக்கிற உறவு, அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. இதனால் இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் வேற ஒரு மனுஷனாக மாறிடக்கூடாது, இந்த சூழ்நிலை என்னை கெடுத்துடக்கூடாது, என்னை குட்டிச்சவராகிடக்கூடாது, என்னை மாற்றிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக உறுதியாக அந்த இடத்துல நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது இல்லையா. அப்போ இந்த லாங் சஃபரிங்ன்றது, நீடிய சாந்தம்ன்றது வந்து சாதாரணமாக வர்றது இல்லை. இது வந்து ஒரு பெரிய தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், அவரோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். ஆகவே அது கெடுற மாதிரி நான் இதில் நடந்து கொள்ள போகிறதே கிடையாது. என்ன நடந்தாலும், எவ்வளவு கொதிப்படையை வச்சாலும், யார் என்ன பண்ணாலும், நான் வந்து ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் தான் நான் இதை நடந்து கொள்ள போகிறேன். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவரோடு இருக்கிற உறவு, அதெல்லாம் நான் இழக்க தயாராக இல்லைன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து, அப்படி அதன் மூலமாக இந்த நீடிய சாந்தத்தை உடையவர்களாக இருக்கிறது. இது வந்து ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொதிப்பு என்பது கோபம், கசப்பு, இதை பற்றி பேசுது. கோபம் கசப்புங்கிற அப்படிப்பட்ட காரியங்களை, கசப்பையும் கோபத்தையும் கிளப்புகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த கோபமும் கசப்பும் வந்து நம்மளை வந்து மெல்ட் பண்ணாதபடிக்கு, உருக பண்ணாதபடிக்கு, நம்மளை உருகுலைக்காதபடிக்கு, இரும்பு எப்படி வளைக்கப்படுதோ ஹீட்னால, அதுபோல் நம்ம வளைஞ்சிடாதபடிக்கு, இப்படி இருந்தவங்க இப்படி கோணலம் மாணலம் ஆயிடாதபடிக்கு, அப்படி ஒரு கிருபை நமக்குள்ள வேலை செஞ்சு நம்மை உறுதியானவர்களாக மாற்றுகிறதுங்கிறார்.